நம்ம வீட்டு மருத்துவச்சிக்கு மகிழ்வுடன் உங்களை வரவேற்கிறேன். இவள் உங்கள் வைஷ்ணவி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பாரம்பரிய வெண்டை இனத்தில் ஒரு இனமான வெளிர்பச்சை குட்டை வெண்டை பற்றி தான். நாட்டு வெண்டை இனத்தில் பொதுவாக 10க்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி சிகப்பு வெண்டையை பற்றி ஒரு பதிவு பதிவிட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற பாருங்கள். பொதுவாக நாட்டு வெண்டைக்காய் செடிகள் 7-8 அடி உயரம் வரைக்கும் வளரும். ஆனால் வெளிர்பச்சை குட்டை வெண்டை வெறும் 4 அடி உயரம்தான் வளருது. இலை பூ எல்லாமே மற்ற நாட்டு வெண்டைக்காய் செடியில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய தண்டு மட்டும் இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கு. இந்த செடிகள் மொட்டு வச்சு பூக்கிற வரைக்கும் மற்ற சாதாரண வெண்டை செடி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பிஞ்சு வெளிர் பச்சை நிறத்தில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெளிர் பச்சை நிறத்தை நல்லா அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம எப்பவும் கிடைக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காயையும் சிகப்பு நாட்டு வெண்டையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். வண்ணம் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக தெரியுது. வெண்டைக்காயில் விட்டமின் மினரல் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இளமையும் புத்துணர்வையும் தரும். ஹைப்ரிட் காய்கறிகளை விட நாட்டு வகை காய்கறிகளில் இந்த விட்டமின்களும் சத்துகளும் மினரல்களும் அதிகமாக இருக்குது. 4-5 விதைகள் மட்டும் கிடைச்சதுனால நான் இந்த செடியை தொட்டியில் தான் வளர்த்துருக்கேன். ஆனாலும் நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த வகை வெண்டைக்காயோட சுவை ரொம்பவும் நல்லா இருக்கு. கடைகளில் வாங்குற வெண்டைக்காயை விட இது ரொம்ப சுவையாக இருக்கு. அரிதாகிட்டு வர நாட்டு ரக காய்கறிகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதோ இந்த செடியிலிருந்து தான் எனக்கு 4-5 விதைகள் கிடைச்சிது. அதை தான் நான் தொட்டியில் வளர்த்துருக்கேன். நம்ம வீட்டு மருத்துவச்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.